நண்பா, பெருக்கல் முறையில் 592 இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். 107 பெருக்கல் 592 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 107 பெருக்கல் 592 இதை கால்குலேட் பண்ணோம்னா 633 44. இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் 344 நோட் பண்ணிக்கிறோம். 344 இதில் மூணா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு, அதாவது 936. மூணா நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 936 பெருக்கல் 592 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 936 பெருக்கள் 592 இதை கால்குலேட் பண்ணோம்னா 554 112. இதில் பார்த்தோம்னா கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் 112 நோட் பண்ணிக்கிறோம். 112 அடுத்து பார்த்தோம்னா 887 பெருக்கள் 592 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 887 பெருக்கள் 592 இதை கால்குலேட் பண்ணோம்னா 525 104. இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் 104 நோட் பண்ணிக்கிறோம். 104 ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. 158 ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 158 பெருக்கள் 592 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 158 பெருக்கள் 592 இதை கால்குலேட் பண்ணோம்னா 935 36. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 536 நோட் பண்ணிக்கிறோம். 536 இதில் ரெண்டு நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. அஞ்சாம் நம்பரும் மூணாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. 531 அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலி, மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போலியும் பாஸ் ஆயிருக்கு. ஏபி போலில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு. 531 பெருக்கள் 592 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 531 பெருக்கள் 592 இதை கால்குலேட் பண்ணோம்னா 314 352. இதில் பார்த்தோம்னா கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் 352 நோட் பண்ணிக்கிறோம். 352 இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. அஞ்சாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. 452 அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பாஸ் ஆயிருக்கு. 452 பெருக்கள் 592 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 452 பெருக்கள் 592 இதை கால்குலேட் பண்ணோம்னா 267 584. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 584 நோட் பண்ணிக்கிறோம். 584 இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. எட்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. 948 இதில் பார்த்தோம்னா நாலாம் நம்பர் பி போர்டிலையும் எட்டாம் நம்பர் சி போர்டிலையும் பாஸ் ஆயிருக்கு. பிசி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 948 பெருக்கள் 592 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 948 பெருக்கள் 592 இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது 561 216. இதில் பார்த்தோம்னா கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் 216 நோட் பண்ணிக்கிறோம். 216 இதில் ஒன்றாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு, அதாவது 751 ஒன்றாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 751 பெருக்கள் 592 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 751 பெருக்கள் 592 இதை கால்குலேட் பண்ணோம்னா 444 592. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 592 நோட் பண்ணிக்கிறோம். 592 அடுத்து பார்த்தோம்னா 408 பெருக்கள் 592 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 408 பெருக்கள் 592 இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது 241 536. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 536 நோட் பண்ணிக்கிறோம். 536 மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. 399 மூணாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 399 பேருக்கள் 592 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 399 பேருக்கள் 592 இதை கால்குலேட் பண்ணோம்னா 236 208. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 208 நோட் பண்ணிக்கிறோம். 208 இதில் பார்த்தோம்னா 0 பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. 350 0 பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 350 பெருக்கள் 592 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 350 பெருக்கள் 592 இதை கால்குலேட் பண்ணோம்னா 207 200. இதில் கடைசியிலுக்கு நம்பர் 200 நோட் பண்ணிக்கிறோம். 200 இதில் பார்த்தோம்னா 0 பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. 908 0 பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா 908 பெருக்கள் 592 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 908 பெருக்கள் 592 இதை கால்குலேட் பண்ணோம்னா 537 536. இதில் கடைசியில் இருக்கும் நம்பர் 536 நோட் பண்ணிக்கிறோம். 536 இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. அஞ்சாம் நம்பரும் மூணாம் நம்பரும் 035. மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பாஸ் ஆயிருக்கு.
பிசி போர்டில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு. 0 35 × 592 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 0 35 × 592 இதை கால்குலேட் பண்ணோம்னா 207 20. இதில் கடைசியில் கொண்டு நம்பர் 720 நோட் பண்ணிக்கிறோம். 720 இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. ரெண்டாம் நம்பரும் ஜீரோ அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 020 ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியும் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு. ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 020 இதில் பார்த்தோம்னா ஏபிசி ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு. அடுத்து பார்த்தோம்னா 020 × 592 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 020 × 592 இதை கால்குலேட் பண்ணோம்னா 118 40. இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் 840 நோட் பண்ணிக்கிறோம். 840 இதில் நாலாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 254 நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 254 × 592 அதை கால்குலேட் பண்ணோம்னா 254 × 592 இதை கால்குலேட் பண்ணோம்னா 150 368. இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் 368 நோட் பண்ணிக்கிறோம். 368 இது அடுத்தது பார்த்தோம்னா 421 × 592 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 421 × 592 இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது 249 232. இதில் பார்த்தோம்னா கடைசியிலும் நம்பர் 232 நோட் பண்ணிக்கிறோம். 232 அடுத்து பார்த்தோம்னா 669 × 592 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 669 × 592 இதை கால்குலேட் பண்ணோம்னா 396 048. இதில் கடைசியில் இருக்கிற நம்ம 048 நோட் பண்ணிக்கிறோம். 048 ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. அதாவது 550 ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 550 × 592 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 550 × 592 இதை கால்குலேட் பண்ணோம்னா 325 600. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 600 நோட் பண்ணிக்கிறோம். அதாவது 600 இதில் பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 269 ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு. அதுவும் இன்றைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 269 பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 269 × 592 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 269 × 592 இதை கால்குலேட் பண்ணோம்னா 189 248. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 248 நோட் பண்ணிக்கிறோம். 248 இதிலிருந்து கன்ஃபார்மாக வினிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி நண்பா.